அன்பு வணக்கம் நன்றி என்கிற சொல்லுக்கும் நன்றி பாராட்டுதல் என்கிற சொல்லுக்கும் இடையில் ஏதேனும் வேறுபாடு உண்டா என்று எண்ணி பார்த்தால் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கிறது நாம் பல இடங்களில் பார்க்கிறோம் மேடைகளில் நாங்கள் நன்றி கொள்ளுகிறோம் என்று கூறுகிறவர்களும் உண்டு நன்றி பாராட்டி அமைகிறேன் என்று பேசுகிறவர்களும் உண்டு நன்றி பாராட்டுதல் என்பது நன்றி கூறுதல் என்பதற்கான ஒரு மாற்று தொடர் என்று தான் நாம் கருதுகிறோம் அப்படி இல்லை இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது நன்றி சொல்வது என்றால் தனக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நாம் நன் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது அவ்வளவுதான் நன்றி பாராட்டுவது என்றால் உதவி செய்தவனுக்கு நன்றி சொல்வதோடு நிறுத்திக் கொள்வதல்ல அந்த நன்றியை பாராட்டுவது அந்த நன்றியை எப்படி பாராட்ட முடியும் வேறொன்றுமல்ல இன்றைக்கு நாம் ஒருவரின் மூலமாக உதவி பெற்றோம் அந்த உதவிக்கு நன்றி சொல்லிவிட்டோம் அதோடு முடிந்து விட்டது என்பதல்ல நாம் எப்படி உதவியை பெற்றோமோ அப்படி பிற்காலத்தில் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வது நன்றி பாராட்டுவது உதவியை பெற்றுக்கொள்வது அதற்கு நன்றியாக இருப்பது என்பதனுடைய சிறப்பு எங்கே இருக்கிறது என்றால் நாமும் பிறருக்கு உதவுவதிலே தான் அது இருக்கிறது அதுதான் இந்த இயல்பான உலகத்தினுடைய தொடர் ஓட்டத்தினுடைய முறை இந்த வாழ்க்கை என்பதே ஒரு தொடர் ஓட்டம்தான் வேண்டுமானால் எளிமையாக நாம் இப்படி பார்க்கலாம் நம் பெற்றோர்கள் நம்மை படிக்க வைத்தார்கள் அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்தோம் அவர்களுக்கு எப்படி நன்றி பாராட்டினோம் என்றால் மீண்டும் பெற்றோர்களை நாம் படிக்க வைக்கவில்லை அப்படி வைக்கவும் முடியாது பெற்றோர்கள் நம்மை படிக்க வைத்தார்கள் நாம் நம் பிள்ளைகளை படிக்க வைத்தோம் அவர்கள் அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள் இந்த தொடர் சங்கிலி போன்ற இந்த வாழ்க்கை ஓட்டம்தான் நன்றி பாராட்டுதல் பெற்ற உதவியை மற்றவர்களுக்கும் செய்வது எப்படி நமக்கு உதவி தேவை இருந்ததோ அப்படி மற்றவர்களுக்கும் உதவி தேவை இருக்கிறது யாருக்கெல்லாம் உதவி தேவையாக இருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மற்றவர்களின் உதவி தேவைப்படும் மற்றவர்களின் உதவி இல்லாமல் நம்மால் ஒரு நாளும் இந்த உலகத்தில் வாழ முடியாது இந்த உலகத்திற்கு வந்திருக்கவும் முடியாது பெற்றோர்களால் உலகத்துக்கு வந்தோம் ஒவ்வொரு அசைவிலும் அங்குலத்திலும் நாம் அடுத்தவர்களின் உதவியை பெற்றே வளர்ந்தோம் இன்னொருவரின் கைபிடித்து நடந்தோம் இன்னொருவரால் மொழி கற்றோம் இன்னொருவரால் வேலைகளை பெற்றோம் இப்படி இப்படி தொடர்ந்து எல்லோருடைய உதவிகளாலும் தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில பேர் சொல்வார்கள் தேநீர் அருந்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை என்று வீராப்பு பேசுகிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் உலக நடைமுறையை அறியாதவர்கள் அல்லது உணராதவர்கள் என்று சொல்ல வேண்டும் யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவன் கையிலே வைத்திருக்கிற தேநீர் கோழையை மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அதற்கு எத்தனை பேருடைய உதவி தேவைப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் குடிக்கிற அந்த தேநீரில் இருக்கிற தண்ணீர் எங்கிருந்து வந்தது கலக்கப்பட்ட தேயிலை எங்கிருந்து வந்தது உள்ளே இருக்கிற பால் எங்கிருந்து வந்தது கலக்கப்பட்ட சர்க்கரை எப்படி வந்தது ஒவ்வொன்றும் சில நேரங்களில் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வருகிறது பக்கத்து ஊரிலிருந்து கூட அல்ல எல்லாம் ஒரு இடத்தில் உற்பத்தி ஆவதில்லை ஒரு இடத்தில் உருவாக்கப்படுவதில்லை பல்வேறு இடங்களிலிருந்து சில நேரங்களில் பல்வேறு நாடுகளிலிருந்து கூட அது வருகிறது பிறகு அந்த தேநீரை கொண்டு வருகிற அந்த கோப்பை அதை வந்து தருகிற ஒருவரினுடைய உதவி அதை தயாரிக்கிறவரினுடைய பணி இவ்வளவும் சேர்ந்திருக்கிறது ஒரு குழை தேநீருக்குள் உலகத்தில் இத்தனை செய்திகள் அடங்குமானால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு அசைவிலும் எத்தனை பேருடைய உதவி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் நாம் அணிந்திருக்கிற இந்த ஆடை இந்த ஆடையை உருவாக்குவதற்கு எத்தனை மானுட உழைப்பு தேவைப்பட்டிருக்கும் எத்தனை பேருடைய உதவி தேவைப்பட்டிருக்கும் எல்லாவற்றையும் நாம் ஒருவராக நமக்கு வேண்டியதை உலகத்தில் செய்து கொள்ளவே முடியாது அப்படி இந்த உலக அமைப்பு இல்லவே இல்லை ஒவ்வொரு மனிதனும் எத்தனையோ மனிதர்களால் உதவிகளால் இயற்கையின் உதவியால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த உதவியை நாமும் மற்றவர்களுக்கு செய்வது என்பதுதான் அடிப்படையான பண்பாடு அதுதான் நன்றி பாராட்டுதல் என்று பொருள் நாம் எப்போதும் மிக கவனமாக ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் உதவி செய்தவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நாமும் அவர்களைப் போல மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவே நாம் நன்றி சொல்கிறவர்களாக மட்டுமில்லாமல் நன்றி பாராட்டுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும்